ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் எடுத்துக்காட்டு 4.31 பார்க்க போகிறோம். இது நம்ம 10th பார்க்குற 100வது கணக்கு. இந்த கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேறு ஏதாவது கணக்குகள் தெரியல, அதை விளக்கணும் அப்படின்ற கேள்விகளை எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. நான் அடுத்து வர வீடியோஸில் அதை கவர் பண்ணி போடுறேன். நீங்கள் எதுவும் கேட்கலனா எனக்கு எதுவும் முக்கியத்துவம் அதையே நான் கொடுத்துட்ருப்பேன். உங்களுக்கு சில கேள்விகள் டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் தெரியாமையே போயிடும். அதனால் தயங்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இன்றைக்கி நம்ம இந்த கேள்வியை பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இது வந்து உங்களுக்கு 8 மார்க் கேள்வியா உங்களுக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்கு. 6 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள வட்டம் வரைக அப்படின்றாங்க. விட்டம்னா என்னன்னா, ஒரு வட்டத்துல இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளி, இதோடைய தொலைவு, மொத்த தொலைவு விட்டம். ஓகேவா? அந்த விட்டத்திலேருந்து நம்ம ஆரம் கண்டுபிடிக்க போகிறோம். ஆரம் வச்சு தான் பொதுவாக வட்டம் போடணும், விட்டத்தை வச்சு போட முடியாது. அப்போ விட்டத்திலேருந்து ஆரம் எடுத்துக்கலாம். விட்டம் ஆறுனா ஆரம் அதில் பாதி. அப்போ ஆரம் வந்து 3 சென்டிமீட்டர். அப்போ 3 சென்டிமீட்டர் வச்சு ஒரு வட்டம் போட போகிறோம். சரி, போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அந்த மையத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் தொலைவில், இதன் மையத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் தொலைவில் பி இருக்கும். அந்த புள்ளியிலிருந்து பிஏ மற்றும் பிஏ பிபி என்ற தொடுகோடுகள் வரைந்து அவற்றிருந்து நீளங்களை அளவிடுங்க. தொடுகோடுகள்னால் வட்டத்தை தொடர அந்த கோடுகள் வந்து தொடுகோடுகள்ன்றவங்க. அந்த பிஇன்றது புள்ளியிலேருந்து வரைய சொல்கிறாங்க. ஸோ இப்படி வரைஞ்சிட்டோம். இன்னொன்று இங்கே வரைய போகுது, கியூ. இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா பிஏன்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. இது பிஏ, அதனுடைய நீளங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பிஏ பிபியோட நீளங்களை கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்ம கேள்வியில் கொடுத்தத இதை நம்ம உதவி படமாக வரைஞ்சாச்சு. உதவி படம் முக்கோணம் வரையணுன்றதுக்காக போன வீடியோ பார்த்தோம் இல்லையா, அதுலேயும் சரி வட்டம் வரையிலையும் சரி உதவி படம் கண்டிப்பாக வரையணும். 1 மார்க் இல்லைனா 2 மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம முக்கியமான மெயின் படத்துக்கு வருவோம். ட்ரா சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. டு ட்ரா சர்க்கிள் நம்ம கண்டிப்பாக ரேடியஸ் தான் பயன்படுத்தணும். சர்க்கிள் டயாமீட்டரில் பாதி தான் ரேடியஸ். அதனால் r = 3 சென்டிமீட்டர். அந்த பாயிண்ட்லேருந்து அதோட சென்டர்லேருந்து பின்ற ஒரு பாயிண்ட்டை ட்ரா பண்ண சொல்கிறாங்க. அதோட லென்த் வந்து கொடுத்துருக்காங்க 8 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ இதுக்கு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறாங்க. பிஏ பிபின்னு வரைஞ்சாச்சு. இதோடைய லென்த் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, முதல்ல இப்போ நம்ம தீர்வு கண்டுபிடிப்போம். சொல்யூஷன், தீர்வு அப்படின்னு போட்டு எழுதுங்க. சொல்யூஷன் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா 3 சென்டிமீட்டர் ஆரமாக வச்சு ஒரு வட்டம் போடுங்க. உங்கள் காம்பஸ் எடுத்து 3 சென்டிமீட்டருக்கு நீளம் எடுத்துக்கிட்டு அதை மையமாக அந்த முள்ளாக இருக்கிறத மையத்தில் வச்சு ஒரு வட்டம் போடுங்க. தோராயமாக தான் போட்டிருக்கேன். இது உங்களுடைய 3 சென்டிமீட்டர். அடுத்து என்ன சொல்கிறாங்க, இந்த பாருங்க இங்கே இருக்கு பாரு, ஓவை மையமாக கொண்டு, இதுதான் உங்களுடைய ஓவை மையமாக கொண்டு 3 சென்டிமீட்டரில் ஆரம் உள்ள வட்டம் வரைகின்றாங்க. தோராயமாக வரைஞ்சிட்டேன். அடுத்தது 8 சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஓபி என்ற கூடு வரைக்க அதான் கொடுக்குறாங்க. 8 சென்டிமீட்டர் தள்ளியிருக்கான். அப்போ இந்த மையத்தில் வந்து 8 சென்டிமீட்டர் நீளம் எடுத்து நம்ம பி என்ற ஒரு கூடு வரைய போகிறோம். ஓகேவா? இங்கேருந்து கண்டுபிடிங்க, கவனி, இங்கேருந்து இந்த புள்ளியோட நீளம் வந்து 8 சென்டிமீட்டர். இங்கே ஆல்ரெடி 3 சென்டிமீட்டர் போச்சு. அப்போ இந்த துண்டு வந்து 5 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும். அடுத்தது என்ன பண்ணணும்னா ஓபி இந்த மொத்த லைனுடைய மையப்புள்ளி எடுங்க. உதாரணத்துக்கு அது இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை விட கொஞ்சம் பெருசாக உங்கள் காம்பஸ் எடுத்து நீளம் எடுத்துக்கோங்க. நீளம் எடுத்துட்டு நீங்கள் கோடுகள் வரையணும். குத்து கோடுகள் வரைய வேண்டியதுதான். ஓகேவா? அதோடைய கோடு ஒரு பக்கம் நீங்கள் பில் வரீங்க, இன்னொரு பக்கம் பில் வரீங்க. இந்த புள்ளியில் காம்பஸ் வச்சு இன்னொரு பக்கம் பில் வரீங்க, இங்கே பில் வரீங்க. இது ரெண்டையும் சேர்த்துங்க. குத்து மதிப்பாக இப்படி சேர்ந்துருக்கும். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா காம்பஸை இங்கே வச்சு இந்த நீளத்துக்கு, ஓகேவா, இந்த நீளத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் காம்பஸ் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு என்ன பண்ணணும்னா ஒரு வட்டம் வரைங்க. அந்த வட்டம் பார்க்கறதுக்கு மறுபடியும் நான் குத்து மதிப்பை தான் வரைய போகிறேன். ஸோ என் வட்டத்தெல்லாம் ஒரு எடுத்துக்கட்டாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் அழகாக காம்பஸ் வச்சு போடுங்க. இப்படி இருக்க போதும். இப்போ இந்த பியும் இந்த வட்டம் தொடுது பார்த்தியா, அந்த போட்ட வட்டத்துக்கு ஒரு நீளம் போடுங்க. ஒரு கோடை வச்சு வரைஞ்சிருங்க. அதே மாதிரி இந்த புள்ளியில் வட்டம் வந்து தொடுது பார்த்தியா, அந்த புள்ளியை வச்சு ஒரு கோடு போட்டுருங்க. இதுதான் உங்களுடைய தொடுகோடு. இது ஏ, இது பி. இப்போ நம்ம இதோடைய நீளத்தை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் எதுவும் தேவையில்லை, ஸ்கேலை வச்சு இதோடைய நீளத்தை அளங்க. இதோட நீளத்தை அளந்தீங்கன்னா அதோடைய மதிப்பு 7.4 சென்டிமீட்டர்னு வரும். இதுவும் அதே அளவு தான் இருக்கணும். நீங்கள் இந்த வட்டம் இந்த இதெல்லாமே கரெக்டான அளவில் போட்டிருந்தீங்கன்னா இது கரெக்டாக 7.4 நிற்கும் வந்து. இல்லை எனக்கு தீர்வு கண்டுபிடிங்க, எனக்கு வராமல் எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு வேளை தப்பாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா அதை எப்படி நீங்கள் சரிபார்க்கலாம் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன்.
அது சரி பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த பிஏவையும் ஓவையும் இணைச்சிருங்க, இதையும் இதையும் இணைச்சிருங்க. இப்போ பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கோணம் மாதிரி இருக்குது, பிஓபிஏ இது ஒரு முக்கோணம் மாதிரி இருக்குது. பித்தகோரஸ் தியரம் படிச்சிருக்கிறோம், அது என்ன சொல்லணும், கோட்டுடைய மற்ற ரெண்டு பகுதி இந்த ஓஏ ஸ்கொயர் மற்றும் இந்த ஓபி இருக்கு பார்த்தியா, ஓபி அதோடைய மதிப்பு, அப்புறம் இது கடைசியாக இந்த பிஏ மதிப்பு, இந்த மூணு மதிப்பையும் வச்சு பித்தகோரஸுடைய உதவியோட நம்ம அந்த ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். பித்தகோரஸ் தியரம் என்ன சொல்கிறான், ஒரு கோட்டுடைய ஒரு முக்கோணத்துடைய நீளமான பகுதி ஓபி ஸ்கொயர் அது எதுக்கு இணையாக இருக்கும்னா மற்ற ரெண்டு பக்கத்துடைய மதிப்புக்கு கூடுதலாக இருக்கும். அந்த ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிஏ ஸ்கொயர், ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிஏ ஸ்கொயர், நமக்கு தேவை பிஏ தான் தேவை, இந்த நீளத்து தானே தேவை இல்லையா, அப்போ பிஏ ஸ்கொயர் ஒரு பக்கம் வச்சுட்டு இது இந்த பக்கம் கொண்டு போய்க்கோ. அப்போ ஓபி ஸ்கொயர் இங்கே குறி இல்லாமல் தாண்டி வரப்போ கழித்தல் ஆகிடும், ஓஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஏ ஸ்கொயர். ஓபி ஸ்கொயர் இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளியோட நீளம் எவ்வளோ பார்த்தோம், 8 சென்டிமீட்டர்னு பார்த்தோம். அப்போ 8 8 படி 2 ஈக்குவல் மைனஸ் ஓஏ ஸ்கொயர். ஓஏன்றது என்ன, வட்டத்துடைய ஆரம் தான் ஓஏ, வட்டத்துடைய ஆரம் எவ்வளோ, 3 சென்டிமீட்டர்னு பார்த்தோம். இப்போ 3 படி 2 ஈக்குவல் டு பிஏ ஸ்கொயர். 8 பெருக்கல் 8 வந்து 64 கழித்தல் 3 பெருக்கல் 3 வந்து 9 பிஏ ஸ்கொயர். 64 9 போச்சுன்னா 55 வரும் ஈக்குவல் டு பிஏ ஸ்கொயர். எனக்கு பிஏ மட்டும் தானே வேணும், ரெண்டு பக்கமும் நீங்கள் மூலம் எடுக்கணும், ரூட் எடுங்க, மூலமும் அந்த படி ரெண்டும் அடிபட்டு போய் பிஏவோட மதிப்பு வந்து மூலம் 55 வரும். மூலம் வகுத்து மூலம் எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், இப்போ கூட பாருங்கள் இன்னொரு சொல்கிறேன் பாருங்கள், 55 எடுத்துக்கோங்க. 55 ஒரே நம்பரால் பெருக்கணும் மறுபடியும், உதாரணத்துக்கு 2 பெருக்கல் 2 3 பெருக்கல் 3 4 பெருக்கல் 4 5 பெருக்கல் 5 அப்படின்னு பார்க்குறப்ப 55 பக்கத்தில் என்ன வரும்னா 7 பெருக்கல் 7 தான் வரும், 8 பெருக்கல் 8 66 ஆகிடும், தாண்டி போயிடுச்சு, அப்போ அது வேணாம். அப்போ 7 பெருக்கல் 7 49 கழிக்கிறப்ப 6 வரும். அப்போ இதை புள்ளி வச்சுக்கோங்க, இதுக்கு மேலே வகுக்க முடியாது. அதுக்கு அடுத்தது நம்பர் இல்லையா, 2 0 போட்டுக்கும், இந்த ஏல 2 பெருக்கிக்கோ 14 வரும். இந்த 14 பக்கத்தில் ஏதோ ஒரு நம்பர் போட போகிறேன், அந்த நம்பரால் தான் பெருக்க போகிறேன். உதாரணத்துக்கு 14 பக்கத்தில் 1 போட்டோன்னா 1 தான் பெருக்கணும், 141 பெருக்கல் 1 141. இன்னும் கொஞ்சம் தள்ளி போகலாம், 144 போட்டு 4 பெருக்கும், இதனால் 4 4 16 4 4 16 1 17 576. ஸோ 7.4 576 தோராயமாக கிட்டத்தட்ட நமக்கு தேவையான ஆன்சர் வந்துருச்சு, 7.4 சென்டிமீட்டர் தானே வரும்னா வந்துருச்சு. ஸோ இப்படி தான் தீர்வை சரிபார்க்கணும், முதல்ல மைய புள்ளியில் வச்சு ஒரு வட்டம் முறைங்க, ஆறோட மதிப்பு வச்சு ஆரத்தை கொண்டு இங்கே விட்டம் கொடுத்துருக்காங்க, பாதி எடுத்து வரோம் வட்டம் வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் ஓன்ற ஒரு புள்ளியிலேருந்து பீன்ற புள்ளிக்கான 8 சென்டிமீட்டர் கோடு போடுங்க, அது கேள்வியில் கொடுத்துருக்குறாங்க. போட்டதுக்கப்புறமா ஒரு குத்துக்கோடு போடணும், ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் போடணும், ஓகேவா. ஸோ அதை போடுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் வந்துட்டு, இதை விட கொஞ்சம் இந்த ஓபி இல்லையா அதில் மைய புள்ளிலேருந்து கொஞ்சம் தூரமாக ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த மேலையும் கீழையும் பில்களை வெட்டுங்க. அப்புறம் அது வந்து இந்த ஓபியோட ஒரு புள்ளி சந்திக்கும், அதை மையமாக வச்சு ஒரு வட்டம் போடுங்க, போட்டுட்டு பிஏயும் ஏவையும் சேர்த்துங்க, பியும் பியும் சேர்த்துங்க, இது ஸ்கேலை வச்சு நீளத்தை கண்டுபிடிங்க, 7.4 சென்டிமீட்டர் கிடைக்கும். இதை சரிபார்க்கறதுக்கு என்ன பண்ணும், பைத்தகோரஸ் தியரத்தை படிக்கணும். பைத்தகோரஸ் தியரம் என்ன சொல்கிறான், ஒரு கோட்டின் ஒரு முக்கோணத்தின் நீளமான பகுதி, நீளமான பகுதி இங்கே ஓபி அதோடைய படி என்னவாக இருக்கும்னா மற்ற ரெண்டு பகுதி பக்கத்துடைய மதிப்புகளுடைய கூடுதலாக இருக்குன்றாங்க. அப்போ ஏபி ஸ்கொயர் இந்த மாதிரி ஃபார்முலா வரும், நமக்கு இதுதான் தேவை இல்லையா, அதை இந்த பக்கம் கொண்டு போயிட்டு கூட்டி கழித்து ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கோம். இதை முடிச்சுட்டு இந்த மாதிரி இருக்கிற ஸ்டெப்ஸை நீங்கள் கவனமாக எழுதணும், ஓகேவா. ஸோ இந்த கணக்கு நல்லா பாருங்கள், போன கணக்கும் இந்த கணக்கு இதுதான் மாற்றி மாற்றி ஒரு முக்கோணம் ஒரு வட்டம் இதை சார்ந்து தான் மாறி மாறி வரும். ஸோ அதனால் இதில் ரெண்டில் ஒன்று நல்லா பார்த்துட்டு போங்க, நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சம்மை நான் அவரோட வரைஞ்சி காட்டணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அதை எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, நான் வரைஞ்சி ஒரு வீடியோ போடுறேன். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.